அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, நீங்கள் யாவரும் நல்ல நலமுடனும் சுகமுடனும் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 ராஜாக்கள் 4:42 வாசித்து தியானிக்க போகிறோம். பின்பு பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்றான். தியானம். முதற் பலன் கர்த்தருக்கே. நம்முடைய விளைச்சல்கள், வருமானம் இவைகளிலெல்லாம் முதல் பலனை நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் தந்த விளைச்சலுக்கு, வருமானத்திற்கு நாம் நன்றி சொல்லி அவரை முதலாவது கனம் பண்ணும் விதமாகவே இந்த காரியத்தை நாம் செய்யும்படி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அதில் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த மனிதன், அவர் பெயர் என்னவென்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலும் தன்னுடைய முதல் பலனை கர்த்தருக்கென்று அவர் கொண்டு வருகிறார். இஸ்ரவேலருக்கு எருசலேமிற்குள் சென்று தேவனுடைய ஆலயத்தில் அதை கொடுக்க முடியாததால் அவர்கள் அதை தேவனுடைய மனிதனாகிய எலிசாவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இந்த மனிதனின் செயலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணும் விதமாக, அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய வருமானத்தில், விளைச்சலில் கர்த்தருக்கென்று முதலில் காணிக்கை செலுத்துவோம். அப்பொழுது நம்முடைய மீதமுள்ள வருமானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க செய்வார், அதை பெருக பண்ணுவார். அவரை தங்கள் பொருளாலும் தங்கள் எல்லாவித முதல் பலனாலும் கனம் பண்ணுகிறவர்களை அவர் நிச்சயமாக கனம் பண்ணுவார். வில்லியம் கால்கேட் தன்னுடைய நாடான இங்கிலாந்தை விட்டு அமெரிக்காவிற்கு போரின் காரணமாக குடிபெயர்ந்தார். அவரது தந்தை ஒரு விவசாயி. அமெரிக்காவிற்கு வந்த வில்லியம் ஒரு சோப்பு தயாரிக்கும் கம்பெனியை ஆரம்பித்தார். அதில் அவருக்கு பெரும் வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் அவர் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து தன் தொழிலில் வெற்றியடைய முயற்சியை மேற்கொண்டார். அப்பொழுது அவரை பெரிதும் ஊக்கப்படுத்தி அவரோடு கூட பேசிய வசனம் ஆதியாகமம் 28:20-22 அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இந்த வசனங்கள் தான் வில்லியம் கால்கேட்டின் உள்ளத்திலே அன்று கிரியை செய்தது. வில்லியம் அன்று கர்த்தருக்கு முன் ஒரு பொருத்தனை பண்ணினார். கர்த்தர் எனக்கு தரும் வருமானம் எல்லாவற்றிலும் நான் கர்த்தருக்கு 10% தசமபாகமாக கொடுப்பேன் என்று. அவர் சொன்னது போலவே தன்னுடைய சிறிய வருமானத்தில் அவர் கர்த்தரை கனம் பண்ணினார். கர்த்தருக்கு முதலாவதாக 10% காணிக்கையாக கொடுக்க ஆரம்பித்தார். அதன் பின்பு கர்த்தர் அவருடைய தொழிலை அதிகமாக ஆசீர்வதித்து அவரை பலுகி பெருக செய்தார். 10% கர்த்தருக்கென்றும் 90% வருமானம் தனக்கென்றும் ஆரம்பித்த அவரது தொழிலில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தபடியினாலே பின்பு 20% கர்த்தருக்கென்றும் பின் 30% கர்த்தருக்கென்றும் அவர் கர்த்தருக்கு கொடுக்கும் காணிக்கை அதிகமாகிக் கொண்டே போனது. கர்த்தர் அவரை அவ்வளவாக ஆசீர்வதித்தார். இன்று நாமும் கர்த்தருக்கென்று நம்முடைய முதல் பலனை கொடுக்க முன்வருவோம். நம்முடைய வருமானத்தில்
முதலில் கர்த்தருக்கென்று 10% ஒதுக்கி அதை நாம் அவருக்கென்று செலுத்துவோம். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன் உண்மையானதாக இருக்கட்டும். நம்முடைய தொழிலில் வேலையில் உண்மையாய் நாம் கர்த்தருக்கென்று செய்வோம். பின் கர்த்தரை நம்முடைய காணிக்கைகளினாலும் கனம் பண்ணுவோம். அப்பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்கள் பொருளாலும் எங்கள் விளைவின் முதற் பலனாலும் நாங்கள் உம்மை கனம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. அதனால் வரும் நிறைவான பலனை நாங்கள் எங்கள் வாழ்வில் கண்டு அனுபவிக்க உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.